இந்த மாலுபுழலே நம் இருக்கிற இடத்துல நம் வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 119 சங்கீதம் 17 24 வசனமுடைய 400 வசனமாக, நீங்கள் ஒரு வசனமாக நாம் மாறி மாறி நாம் வாசிக்கலாம். 119 சங்கீதம் 17 24 முடிய, உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும் உமது கற்பனைகளை விட்டு வழிவிலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்வீர். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். சேர்ந்து படிக்கலாம். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது என்பதே. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரலை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்கள் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 119 சேர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வார்த்தைகள் அந்த 119 சங்கீதத்திலே 17 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிமல். அதாவது இந்த 119 சங்கீதத்திலையும் ஒவ்வொரு 8 வசனங்களுக்கும் மேலாக ஒரு தலைப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் எப்ரேய மொழியில, இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் மொழியில ஆல்பபட்ஸ் கத்துட்டு வரோம், ஏலேருந்து ஜெட் வரைக்கும். அதே போல எப்ரேய மொழியில இருக்கிற அந்த ஆல்பபட்ஸ் தான் இந்த ஒவ்வொரு 8 வசனங்களுக்கும் மேலாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய 3வது வார்த்தை தான் கிமல். என்ன ஒரு வித்தியாசம் என்றால், இந்த ஒரு வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு விளக்கம் உண்டு. இன்னைக்கு நாம தியானிக்க போகிற 17 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கிமல். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதியாக திரும்ப கொடுப்பது அல்லது ஒருத்தருக்கு ஒரு வெகுமதியை கொடுப்பது தான் இதனுடைய அர்த்தமா இருக்கிறது. இந்த சங்கீதத்துல இந்த 8 வசனத்துல இந்த ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டுதான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் தேவனிடத்துல கேட்கிற சில வெகுமதிகளை இதை அவர் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரம் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அதிகமாய் நேசித்த ஒரு காரியத்தை இந்த 8 வசனங்களை சொல்லி முடிக்கிறார். தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த வாழ்க்கையில எது அவரை தேற்றினது, அதிலே அவர் ஆண்டவரிடத்துல கேட்ட காரியம், அவருடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் இதுல அவர் கொடுத்திருக்கிறார் இந்த 8 வசனத்துல. இந்த வசனம் நாம் பார்க்கலாம், 22 வசனம், 23 வசனத்துல அந்த மனுஷன் இதை எழுதின ஆசிரியருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது. அவர் சொல்றாரு, நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். அடுத்த வசனத்துல சொல்றாரு, பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். 19 வசனத்துல இருக்கு, பூமியிலே நான் பரதேசி. அதாவது இந்த மனுஷன் ஒரு செல்வாக்கான வாழ்க்கையை வாழல, ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழல, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, இவரை சுற்றிலும் நிந்தை இருக்கிறது, இவரை சுற்றிலும் ஒரு அவமானம் இருக்கிறது, இவருக்கு விரோதமாய் நிறைய பேர் நிறைய காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு பரதேசியாய், பரதேசி என்பதற்கு ஒன்றும் இல்லாமல், அதாவது சொந்தம்னு ஒண்ணுமே இல்லாம சுற்றி கொண்டிருக்கிற காரியம், அப்படிப்பட்டவரா இந்த மனுஷன் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பரதேசியனுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையிலும் அவருக்கு ஒரு காரியம், ஒரு தேற்றுதலா இருக்கிறது. என்னன்னு அவரே விவரிக்கிறார். 22 வசனத்திலையும் 23 வசனத்திலையும், நிந்தையும் அவமானமும் எனக்குள்ள இருக்க ஆண்டவரே என்னை விட்டு அகற்றுங்க, ஆனாலும் அந்த நிந்தையின் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் நான் உங்க சாட்சியை கை கொண்டுதான் இருக்கிறேன். அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, எனக்கு விரோதமா நிறைய பேர் பேசுறாங்க தான், ஆனாலும் அந்த சூழ்நிலையில உங்களுடைய அடியேன் ஆகிய நான் உங்களுடைய பிரமாணங்களை தியானித்து கொண்டுதான் இருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, இந்த ஆசிரியர் இந்த 8 வசனங்களிலிருந்து நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன என்றால், எவ்வளவாய் ஒரு மனுஷனாலே தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்க முடியும். இந்த ஆசிரியர் இந்த காலகட்டத்தில் இந்த 66 புஸ்தகங்கள் அடங்கிய அழகான வேதம் போல இவர்களுக்கு கிடையாது. ஒரு சுருளாக இருக்கலாம், அல்லது இவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் வெளியே நின்று ஆசாரனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷனால்
நாள்ல இவ்வளவு அழகா தேவனுடைய வார்த்தையை நேசிக்க முடிக்கிறது என்றால் இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் தேவனிடத்துல ஒரு மூன்று வெகுமதிகளை கேட்கிறார். 17 18 19 வசனத்துல முதல்ல அவர் கேட்கிற வெகுமதி, ஆண்டவரே எனக்கு நீங்க அனுகூலமா இருங்க. ரெண்டாவது காரியம், ஆண்டவரே என் கண்களை திறங்க. மூன்றாவது காரியம், ஆண்டவரே எனக்கு மறையாதேங்க, அதாவது எனக்கு சில விஷயங்களை வந்து நீங்க வெளிப்படுத்தாம மறைச்சிடாதீங்க. இது மூன்றுத்தையும் ஆண்டவரே நீங்க எனக்கு அனுகூலமா இருங்க. அதனால நான் பிரபுக்களை எதிர்த்து நிற்பேன், என் கண்களை திறந்து விடுங்க, அதனால எனக்கு விரோதமா பேசுறவங்களை நான் பார்ப்பேன் அப்படின்ற சூழ்நிலைகளுக்காக இந்த மனுஷன் கேட்கல. இந்த மனுஷன் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு நீங்க அனுகூலமா இருந்தீங்கன்னா பரதேசியின் வாழ்க்கை வாழ்ற நான் பிழைத்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நான் இன்னும் அதிகமா உங்க வசனத்தை கை கொள்ளுவேன். அடுத்து அவர் கேட்ட ஒரு வெகுமதி என்னன்னா, என் கண்களை திறந்துருங்க. என் கண்களை திறந்தீங்கன்னா எனக்கு விரோதமா நிறைய சூழ்நிலைகள் இருக்கு, எனக்கு முன்பாக அவமானங்கள் இருக்கு, ஆனா நான் அதெல்லாம் பார்க்காம உங்களுடைய வேதத்துல இருக்கிற அதிசயங்களை நான் தியானிக்கணும். மூன்றாவது காரியம் அவர் சொல்றாரு, பூமியில நான் பரதேசி தான் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு உங்க கற்பனைகளை மறையாதேங்க. ஏன்னா அடுத்த வசனத்துல அவர் சொல்லுகிறார், உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. இந்த சூழ்நிலைகளினால நான் பரதேசியா இருக்கிறதுனால எனக்கு விரோதமாய் நிறைய பேர் இருக்கிறதுனால சோர்ந்து போல, ஆண்டவரே உங்க வார்த்தையின் மீது இருக்கிற வாஞ்சையினால், அதாவது இப்படி ஒரு அழகா ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட பைபிள் இல்லாத ஒரு சமயத்துல சொல்ற இந்த ஆசிரியர் சொல்கிறார், உங்களுடைய வார்த்தையின் மீது இருக்கிற வாஞ்சையினால் என் ஆத்துமா தொய்ந்து போகிறது. இன்னும் ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, அதாவது இன்னும் ஒரு வியாக்கியானம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு வேற எதுவுமே விருப்பம் இல்லை, உங்க வார்த்தையை படிக்கிறது அதை தியானிக்கிறது மட்டும்தான் எனக்கு விருப்பமா இருக்கிறது என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. ஏன் அவர் இவ்வளவு காரியங்களை சொல்றார்னா, அந்த மனுஷன் கண்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை பார்க்கிறார். என்ன என்பதுனா, உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். உங்க வார்த்தைகளை விட்டு விலகி போனவர்களை நீங்க கடிந்து கொள்ளுகிறத நான் பார்க்கிறேன். அதனால நீங்க எனக்கு துணையா இருந்தீங்கன்னா, நீங்க என் கண்ணை திறந்தீங்கன்னா, நீங்க எனக்கு மறைக்காம உங்க வார்த்தைகளை வெளிப்படுத்தீங்கன்னா இன்னும் நான் அதை தியானிப்பேன் என்பதைதான் இந்த ஆசிரியர் இந்த 8 வசனங்களிலே வெளிப்படுத்துகிறார். ஏன் அவர் இவ்வளவாய் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது வாஞ்சையா இருக்கிறாருன்னா, அநேக பெரிய பெரிய ஆட்கள் இவருக்கு விரோதமாய் பேசி கொண்டு இருக்கிறாங்க. நிந்தை அவமான ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் முடிக்கும் போது இவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. இவ்வளோ பெரிய ஆளுக்கு விரோதமாக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ நியாயாதிபதிகள் இடத்துல நிற்கலை, நான் போய் இந்த சூழ்நிலைகளாக மாற்றுங்க அந்த சூழ்நிலைகளாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கலை. இவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், என் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு தெரியும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நீங்கள் என் கூட இருந்து என் கண் திறந்து உங்க வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. ஏன்னா இந்த ஆசிரியர் ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை. அதனால முடிக்கும் போது சொல்றார், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் உம்முடைய சாட்சிகள் எனக்கு ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்க தேவச்சனமே, இன்னைக்கு நாம எவ்வளவா ஆண்டவருடைய வார்த்தையை நாம நேசிக்கிறோம்? எத்தனை பேரால சொல்ல முடியும், உங்க வார்த்தைகள் தான் ஆண்டவரே எனக்கு இன்பம், உங்க வார்த்தை தான் எனக்கு ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் நிந்தைகள் இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில அவமானங்கள் இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் நமக்கு விரோதமாய் பேசுகிறதை பார்க்கலாம், ஒன்றுமில்லாத பரதேசியாய் கூட நாம் இருக்கலாம். இன்னைக்கு அந்த சூழ்நிலையில இருந்த ஒரு மனுஷன் தேவனை நேசிக்கிறவர், தேவனுடைய வார்த்தைகள் மீது எவ்வளவாய் வாஞ்சை வைத்திருக்கிறார் என்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிற காரியம் இதுதான். இவரை போல சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு எவ்வளவாய் அவருடைய வார்த்தையின் மீது தாகமா இருக்கிறோம், வாஞ்சையா இருக்கிறோம். நம்மளுடைய எத்தனை பேரால சொல்ல முடியும், உங்க வார்த்தை மாத்திரம் தான் ஆண்டவர் எனக்கு இன்பம் என்று. இன்னைக்கு எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிறோம், நிறைய நேரங்கள் நம்ம கிட்ட இருக்கு, எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம்? இன்றையிலிருந்து இதை பார்த்து கற்றுக்கொண்டோம். அதிகமாக நம்புங்க, கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.